பாஜக அமைச்சரவையில் இணைந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அஜித் பவார் உட்பட ஒன்பது பேரின் பதவியை பறிக்க மகாராஷ்டிரா சபாநாயகரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்குள் குழப்பம் நீடித்து வரும் நிலையில் சதாராவில் உள்ள சுதந்திரப் போராட்ட தியாகி வை பி நினைவிடத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் பேரணியாக சென்று சரத்பவார் மரியாதை செலுத்தினார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகாராஷ்டிராவில் மட்டுமல்ல நாட்டில் மதம் சாதியின் பெயரில் சிலர் பிளவை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஜனநாயக வழியில் ஆட்சி நடக்கும் மாநிலங்களில் பிரித்து ஆளும் சூழ்ச்சியை பாஜக செய்து வருவதாகவும் சரத்பவார் விமர்சனம் செய்துள்ளார் இதனிடையே அஜித் பவார் மற்றும் எட்டு அமைச்சர்களின் பதவியை பறிக்க வேண்டும் என மகாராஷ்டிரா சட்டமன்ற சபாநாயகர் ராகுல் நர்வேகரிடம் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தரப்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரம் குறித்து பேசிய தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அதிருப்தி எம்பியான பிரபுல் பட்டேல் தங்களிடம் கட்சி நிர்வாகிகளின் ஆதரவு உள்ளதாகவும் கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்திற்கு உரிமை கோருவோம் எனவும் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிராவில் மட்டுமே ஆட்சி அமைப்பது தொடர்பாக பாஜகவுடன் ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்ட அவர் டெல்லி சென்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என கூறினார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்ததில் பிரபுல் பட்டேலுக்கு முக்கிய பங்கு உண்டு என கூறப்படும் நிலையில் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் என கூறப்படுகிறது